வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக போலி வீடியோ பரப்பிய விவகாரம். ரேவந்த் ரெட்டி 1 தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க டெல்லி போலீஸ் சம்மன். குஜராத் கடல் பகுதியில் மீண்டும் போதைப் பொருட்கள் பறிமுதல். பாகிஸ்தானிலிருந்து 173 கிலோ போதைப் பொருட்களை படகில் கடத்தி வந்த இருவர் கைது. வாக்கு எண்ணும் மையங்களில் சிசிடிவி கேமராக்கள் செயல்படாமல் இருந்தது தொடர்பாக திமுக சார்பில் எம்பி என்ஆர் இளங்கோ புகார் மனு. பழுது ஏற்படாமல் இருக்க குளிரூட்டும் சாதனங்கள் வைக்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ உறுதி. மாணவிகளை தவறு தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம். மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கிலிருந்து உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் விடுவிப்பு. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் பேட்டி. பிரதமர் மோடி 6 ஆண்டுகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிப்பிட்டு பரப்புரை செய்ததாக தொடரப்பட்ட வழக்கை நிராகரித்தது டெல்லி உயர்நீதிமன்றம். ஆவடியில் நகைக்கடை உரிமையாளரை துப்பாக்கி முனையில், 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடித்த வழக்கில் மேலும் 2 பேர் கைது. முக்கிய குற்றவாளிகளான அசோக் சுரேஷை ராஜஸ்தானில் கைது செய்தது தனிப்படை போலீஸ். புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் 11 ஊராட்சிகளை இணைக்க கூடாது என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு. கோரிக்கையை வலியுறுத்தி 100,000 மக்கள் உண்ணாவிரத போராட்டம். பாலியல் புகாரில் சிக்கியுள்ள தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா மற்றும் பேரனுக்கு கட்சியில் எதிர்ப்பு. இருவரையும் கட்சியிலிருந்து நீக்க குமாரசாமிக்கு மதசார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் 2 பேர் வலியுறுத்தல். வேலூர் அணைக்கட்டு அருகே நீரில் மூழ்கி தாய் மற்றும் 2 குழந்தைகள் உயிரிழப்பு. கிணற்றில் நீச்சல் பயிற்சியில் ஈடுபட்ட போது நேரிட்ட துயரம். நடிகர் சங்க கட்டிடம் கட்ட பொதுமக்களிடம் நன்கொடை பெறப்படுவதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சங்கம் மறுப்பு. யாரிடமும் பணம் கொடுத்து மக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு 2வது முறையாக தள்ளுபடி. வழக்கில் மேலும் சில குற்றவாளிகள் தலைமறைவாக இருப்பதாக காவல்துறை கூறிய வாதத்தை ஏற்று சென்னை உயர்நீதிமன்றம். பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு எதுவும் ரத்தாகவில்லை. காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டிற்கு நியூஸ் 18 நேர்காணலில் பிரதமர் மோடி விளக்கம். நியூஸ் 18க்கு பிரதமர் மோடி அளித்துள்ள பிரத்யேக நேர்காணல் மெகா எக்ஸ்க்ளூசிவாக இன்று 9 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. 25,000 கோடி ஊழல் செய்த அஜித் பவார் பாஜக ஆதரவினால் விடுவிக்கப்பட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு. முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி சிறையில் உள்ளது மோடிக்கு தெரியுமா என்றும் கேள்வி. கன்னியாகுமரி மற்றும் நெல்லையில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. வரும் 3 தேதி முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்க வாய்ப்பு. வரும் 2 தேதி முதல் வெப்பநிலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருகே வெயிலின் தாக்கத்தால் 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. குடும்பத்தினருடன் குலதெய்வ கோயிலுக்கு சென்றபோது சோக சம்பவம். ஐந்து நாள் பயணமாக கொடைக்கானல் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடும்பத்தினருடன் தனி விமானம் மூலம் பயணம்.
நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்பேத்கர் சுடர் விருது. மதசார்பின்மைக்காக சமரசமின்றி போராடி வருவதால் விருது என திருமாவளவன் அறிவிப்பு. மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் உதவி பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் தண்டனை விவரங்களை ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் நாளை அறிவிக்கிறது. அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியை நிர்மலா தேவி கல்லூரியில் சில மாணவிகளுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் ரீதியாக மாணவிகளை பயன்படுத்த முயன்ற குற்றச்சாட்டில் 2018 ஏப்ரலில் கைது செய்யப்பட்டார். இவருடன் மதுரை காமராசர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன் மற்றும் ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட விரைவு மகளிர் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகியோர் மட்டுமே குற்றவாளிகள் என இறுதி செய்து சிபிசிஐடி தரப்பில் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜரானதால் இந்த வழக்கில் நீதிபதி பகவதி அம்மாள் தீர்ப்பு வழங்கினார். அதில் பேராசிரியை நிர்மலா தேவி குற்றவாளி என தீர்ப்பு அளித்தார். உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் குற்றவாளி இல்லை என்று அவர்களை விடுவித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட நிர்மலா தேவிக்கான தண்டனை விவரங்கள் நாளை அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். நிர்மலா தேவிக்கு இன்றே தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவிக்க இருந்த நிலையில் தங்கள் தரப்பில் உள்ள நியாயங்களை எடுத்துக் கூற ஒரு வாய்ப்பளிக்குமாறு நிர்மலா தேவி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதால் தீர்ப்பு நாளை அறிவிப்பதாக நீதிபதி அறிவித்துள்ளார். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டங்களின்படி நிர்மலா தேவிக்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக சிபிசிஐடி தரப்பு வழக்கறிஞர் சந்திரசேகரன் தெரிவித்தார். அதாவது விக்டிம் வந்து ஒரு ஆள் தனிநபராக இருந்தால் 7 ஆண்டு காலமும், மோர் தென் 1%, இதில் வந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் 4 பேர்கள், அதனால் அவங்களுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்கணுன்றது அது மேண்டேட்டரி ப்ரொவிஷன். தண்டனையை பற்றி நாங்கள் பேசணும், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படிங்கிறாரு. ஒருவேளை இது எனக்கு தெரியல, வாட் இஸ் கோயிங் டு சப்மிட் பிஃபோர் த கோர்ட்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லைன்னா இந்த வழக்கினுடைய தன்மையை கருதி A2 A3 விடுதலை பண்ணிட்டீங்க, இவங்களுக்கும் கொஞ்சம் லீனியன்சி காட்டுங்கன்னு கேட்கலாம். தட் இஸ் அவங்களுடைய டிஸ்கிரிஷன். சென்னை ஆவடி அருகே துப்பாக்கியை காட்டி மிரட்டி 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 2 பேர் ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்டனர். முத்தா புதுப்பேட்டை எல்லியம்மன் நகர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் கிருஷ்ணா ஜுவல்லரி என்ற நகைக்கடையை நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி இந்த கடைக்கு வந்த 4 பேர் பிரகாஷிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வெள்ளி நகைகள் மற்றும் 5 லட்சம் ரொக்கம் ஐபோன் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக காவல்துறையினர் 8 தனிப்படைகளை வைத்து ஆந்திரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார், சேட்டன்ராம் ஆகியோர் சென்னையில் தங்கியிருக்கும் நிலையில் கொள்ளையர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தற்போது கொள்ளையில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளான அசோக், சுரேஷ் ஆகியோரை ராஜஸ்தானில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 2 பேரையும் ராஜஸ்தான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் சென்னை அழைத்து வர திட்டமிட்டிருக்கிறார்கள்.